வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பத்து நிமிஷத்துல வாயில வச்சதும் கரையிற மாதிரி நெய் மைசூர்பாக் எப்படி செய்யறது நூறு கிராம் கடலை மாவு வச்சு அரை கிலோ மைசூர் பாக் எப்படி பார்க்கலாம் செய்ய ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எந்த பாத்திரத்துல மைசூர் பாக் செட் பண்ண போறோமோ அதுல நெய் தடவி வச்சிடலாம் மைசூர் பாக் செஞ்சு முடிச்சு இது செய்ய டைம் இருக்காது அதுக்குள்ள திக்காயிடும் அதனால ஃபர்ஸ்டே நெய் தடவி வச்சிடலாம் ஒரு கடாயில ஒரு கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கலாம் கடலை மாவை மிதமான சூட்ல நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எந்த கப்பில் வேணாலும் நம்ம அளவெடுத்துக்கலாம் கப்போ டம்ளரோ ஏதோ ஒரு இதை வச்சு நம்ம அளவெடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஆனால் எல்லா பொருட்களையும் ஒரே நம்ம எதில் ஃபஸ்ட்டு அளவெடுக்கிறோமோ அதில் தான் வந்து எல்லா பொருட்களையுமே நம்ம அளவெடுத்துக்கணும் எடுத்துக்கணும் மாவு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு மட்டும் வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும் நல்லா வறுப்பட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவு ஆறுனதும் ஒரு சளிக்கு வச்சு சளித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சளிச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு மைசூர்பா சாஃப்டாக கிடைக்கும் கட்டி இல்லாமல் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் அடுத்து நெய் உருக்கி எடுத்துக்கலாம் ஒரு கப் மாவுக்கு ஒன்றரை கப் அளவு நெய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஃபுல்லாக நெய் வேணாம்னா பாதி அளவு நெய் பாதி அளவு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் நெய்யை லைட்டாக உறுக்குனால் போதும் உறுக்குன நெய்யை பாதி அளவு சளிச்ச மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி கரைச்சிட்டு மைசூர்பா செய்யும்போது கட்டி எதுவும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு மீதினே இருக்கட்டும் நம்ம செய்யும் போது இடையில இடையில் சேர்த்துக்கலாம் அடுத்து கடாயில் ஒரு கப் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் சுகருக்கு கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் கடலை மாவுக்கு ஒரு கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம் இதுதான் கரெக்டான அளவு இப்போ சுகர் கரைஞ்சு கொதிக்கட்டும் சுகர் கரைஞ்சு சர்க்கரை பாகு ரெடி ஆயிட்டு இருக்கு நமக்கு ஒரு கம்பி பதம் தான் கொதிச்சதும் இந்த மாதிரி எடுத்து பார்த்தா இந்த மாதிரி கம்பி வந்தா கரெக்டான இப்போ வந்து நாம கரைச்சி இருக்கோம்ல கடலை மாவு அதை சேர்த்துக்கலாம் மாவு சேர்த்ததும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாம கிண்ணிட்டே இருங்க கொஞ்ச நேரத்துல நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும் இடையில இடையில் நாம் பாதி நெய் வச்சுருக்கோம்ல அதை சேர்த்து நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம் நாம் நெய் ஊற்ற ஊற்ற அந்த கடலை மாவு வெந்து நெய்யை நல்லா இழுத்துக்கும் அதனால் இழுத்த பிறகு நெய்யை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம் நான் மீத வச்சுருந்த நெய்யை ஒரு மூணு டைம் ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டேன் இருக்கிற எல்லா நெய்யையும் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம் மாவு இருந்து ஆறு நிமிஷம் வெந்தால் போதும் நாம் எப்படி வேகிறத கண்டுபிடிக்கிறதுனா மாவு நல்லா வெந்து நொறைச்சி வர ஆரம்பிக்கும் அப்போதைக்கு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம் இதுதான் கரெக்டான பதம் நம்ம ஏற்கனவே நெய் தடைய வச்சுருந்தோம் இல்லையா அந்த பாத்திரத்தில் அப்படியே இதை எடுத்து மாற்றிக்கலாம் மாவை ஊற்றுனதும் நல்லா சமப்படுத்திக்கோங்க கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு நம்ம பீஸ் போட்டுக்கலாம் கத்தியில் நெய் தடவிட்டு பீஸ் போட்டுக்கோங்க இல்லைன்னா கத்தியோடு ஒட்டும் உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் அப்படியே வெட்டி விட்டுக்கலாம் ஒரு மணி நேரம் கழிச்சு நம்ம நல்லா ஆற விட்டுட்டு திரும்பவும் ஒரு கட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக ஒரு மணி நேரம் நல்லா காஞ்சதும் நல்லா கட் பண்ண வருது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் செய்யறதுனா கொஞ்சம் குவான்டிட்டி கொஞ்சமாவே செஞ்சு பாருங்க ஏன்னா நெய் சேர்க்குறோம் அதனால வீணாகிடக்கூடாது உங்களுக்கு நல்லா வந்துடுச்சுன்னா நீங்க நிறைய செஞ்சு அசத்துங்க சூப்பரான சுவையான நெய் மைசூர் பாக் எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்